அதிசார குரு பெயர் இந்த விஷயம் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நடக்க போகுது. ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழப்போகுது. எண்கணித ரீதியாக ஒவ்வொரு தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த கிரக மாற்ற சமயத்தில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தின பதிவு தான் இது. முடிந்தவரை இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சிம்பிளா சொல்லி முடிக்க போறேன். ஏன்னா உங்களுக்கு இம்மிடியட்டா நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் லைஃப்ல பிளான் பண்ணிக்கிறோம் இல்லையா. நம்ம இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம நுழையிறோம், அது நமக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறது வரைக்கும் மட்டும் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு பதிவா மட்டும்தான் இதை நான் கொடுக்க போறேன். இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பெரிய பாதகங்களை உண்டு பண்ணாது. அப்படின்னாலும் கொஞ்சம் உங்களுடைய முயற்சிக்கான காரிய தடைகள் ஏற்படும், அதாவது சுமாரா இருக்கும் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாருக்கும் வந்து பாதகத்தை உண்டு பண்ணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு பாதகத்தை உண்டு பண்ணும், ஒரு சில பேருக்கு சாதகங்களை அதிகமாக கூட உண்டு பண்ணும், ஒரு சில பேருக்கு வந்து சுமாரா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில வச்சிருக்கும். இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள்ல ஆகஸ்ட் மாதத்தை தவிர மற்ற மாதங்கள் வந்து பெரிதாக அனுகூலமாக இருக்காது இந்த அதிசார பெயர்ச்சி காலங்கள்ல. அதனால உங்களுக்கு வந்து இது ஒரு சுமாரான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க அதற்கு முன்னாடியே நீங்க செய்து முடிச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு திட்டமிடுதலாக இருக்கும். ஏப்ரல் மாதத்துக்குள்ளார நீங்க வந்து நிறைய விஷயங்கள்ல ஒரு கம்பெனி மாறுவதாகட்டும், ஒரு பிசினஸ் புதுசாக தோங்குவதாகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளார நீங்க அந்த ஒரு முக்கிய முடிவுகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்து கொள்வதுங்கிறது நல்லது. அதன் பிறகு மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்கணும். ஒரு சில பேருக்கு ரொம்ப பாதகமா இருக்கும், ஆனா உங்களுக்கு அப்படி இருக்க போறது கிடையாது. இருந்தாலும் நீங்க நிதானமாக செயல்பட வேண்டிய காலமாக இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் அப்படிங்கிறது இருக்க போகுது இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலத்துல. அடுத்தது சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள்ங்கிறது வந்து 1ஆம் எண்ணை காட்டிலும் கொஞ்சம் அனுகூலம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு சுமாரை காட்டிலும் ஒரு நல்ல நிலையில தான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்க தொடர்ந்து கடைபிடித்துக்கிட்டே வரலாம். இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள்ல எதுவும் தீங்கு நடந்துருமா அப்படின்லாம் பயப்பட வேண்டாம், மனதை போட்டு குழப்பி கொள்ள வேண்டாம். பொதுவாகவே சந்திரனுடைய ஆதிக்கத்தை சேர்ந்த உங்களுக்கு மனோபலம் தான் ரொம்ப அதிகம் நீங்க உடல் பலத்தை விட. அதனால ரொம்ப ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட நீங்க செயல்பட்டு வாங்க. இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. அடுத்தது 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். குருவுக்குரிய தன்மையிலேயே பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் வந்து கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழாத ஒரு பாயிண்ட்டு. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம்லாம் நல்லாவே இருக்க போகுது உங்களுக்கு. இந்த அதிசார குரு பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த 6 மாதத்தில் நிறைய மாதங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மையில் தான் இருக்க போகுது. அதனால் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கலாம். நிதானம் காமிக்க தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய வழியிலேயே நீங்கள் வந்து முயற்சி பண்ணி போயிட்டே இருங்க. நிச்சயம் வந்து ஃபேவரபுளான ரிசல்ட்ஸே கிடைக்கும். அடுத்தது ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். முடிந்தவரை நீங்க இந்த காலகட்டத்துக்குள்ளார எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்து முடித்து கொள்ள வேண்டியது நல்லது. ஏன்னா உங்களுக்கு பெரிதாக அனுகூலமான விஷயங்கள்ங்கிறது எதுவும் நடக்காது இந்த குரு பெயர்ச்சி அதிசார பெயர்ச்சி காலங்களில் ஏப்ரல் டு செப்டம்பர். அதனால முடிஞ்ச வரைக்கும் நிதான போக்கை கடைபிடித்து செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை முன்கூட்டியே செய்து முடித்துக் கொள்வது, ஒரு உத்தியோகம் மாறுவதாகட்டும், புதிதாக ஒரு தொழில் வாய்ப்பை எடுத்துக்கொள்வதாகட்டும், இது எல்லாத்தையும் ஏப்ரல் 2021 நீங்கள் செய்து கொள்வது நல்லது. அதன் பிறகு செப்டம்பர் முடிந்து ஒவ்வொரு விஷயமும் மாறும், மறுபடியும் மாற ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இப்போது புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்குமே கூட வந்து இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள்ங்கிறது வந்து அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது, சுமாராக கூட இருக்காது. அதனால தான் வந்து நீங்க கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்குமே நான் அறிவுறுத்துவேன். இந்த காலகட்டத்திற்குள்ளார உங்களுக்கான முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொள்வது சாலச்சிறந்தது. ஒரு நல்ல ஒரு திட்டமிட்டு
ஏப்ரலுக்குள்ளாரையே நல்ல ஒரு டிசிஷன்ஸ்லாம் எடுத்து கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிவிடுவாங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த ஒரு 6 மாத காலகட்டங்கள் நிதானமான போக்கை கடைபிடிக்கணும். அப்போ உங்களுக்கான நல்லது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்குவீங்க. அது இருப்பதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய காலமாக மட்டும் நீங்கள் அதை வச்சுக்கணும், பெரிய ஒரு ஆக்டிவாக எதுலேயும் செயல்படாமல். அடுத்தது சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள் ரொம்ப சுபாரான பலன்களை கொடுக்கும். அதாவது ரொம்ப மோசம் இல்லைனாலும் ரொம்ப நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தன்மைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது மாதிரி யார் யாருக்கெல்லாம் சாதகமாக இல்லையோ அவர்கள்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளார தங்களுடைய முக்கியமான டிசிஷன் மேக்கிங் ஆகட்டும், சேவிங்ஸ் பிளான் ஆகட்டும், எல்லாத்தையும் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கணும். அது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது கேதுவுக்குரிய 7, 16, 25 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுமார், அதாவது முடிந்தவரை எதுவுமே செய்ய வேண்டான்னே சொல்லுவேன். ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து இயல்பாக என்ன விஷயங்கள் கன்னியூ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே காப்பாற்றிக்கணும் இந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ ஏப்ரலுக்குள்ளார உங்களுக்கான முக்கிய முடிவுகளாகட்டும், நிறுவன மாறுதல்களாகட்டும், புதிய ஒரு பிஸ்னஸ் அக்விசிஷன் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகிறதாகட்டும் இந்த காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் செய்து முடித்து கொள்ளும் பொழுது செப்டம்பருக்கு அப்புறம் மறுபடியும் கால சூழ்நிலைகள் மாறும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நிகழும். அடுத்தது சனிக்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலங்களில் சுமாரான பலன்கள்ங்கிறது கிடைக்கும். நீங்கள் பெரிதாக அலட்டி கொள்ள வேண்டாம், எதுவும் நமக்கு கெடுதல் நிகழ்ந்துருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். ஓரளவு சுபத்தன்மைகள் நிகழ்ந்த விஷயங்கள்ங்கிறது நடக்கும். ஆனால் முக்கிய முடிவுகள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மட்டும் பண்ணக்கூடாது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு சின்ன லெவலில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான திட்டமிடுதல்களை வந்து நீங்கள் முன்னெடுத்து போயிட்டே இருங்க. செப்டம்பர் மாதம்லாம் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் வரைக்குமே இருக்கும் இந்த அதிசார குரு பெயர்ச்சிங்கிறது, அதில் மிடில் தான் உங்களுக்கு மாறும். பட் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் எதுவும் லாக் ஆகிக்கக்கூடாது. செவ்வாய் கிரகத்திற்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் வந்து உங்களுக்குமே ரொம்ப சுமாராக தான் இருக்க போகுது. அதனால் முடிந்தவரை எந்த முயற்சிகளையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டாம். குறிப்பாக பெரிய முதலீடுகள், உத்தியோக மாற்றங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ஏப்ரல் மாதத்துக்குள்ளார செய்துக்கிட்டு அதை வந்து காப்பாற்றிக்கணும். ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படியே வந்து இருக்கிற விஷயத்த அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். மறுபடியும் வந்து இந்த செப்டம்பருக்கு அப்புறம் எல்லா கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். நன்றி.